வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வெறும் உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய மண்சட்டியில் குழம்பு மீன் குழம்பு சமைக்க போகிறோம். வெறும் மூணே மூணு மீன் போட்டு மீன் குழம்பு பொதுவாக எனக்கு ஒரு வேளை தான் வேணும், எக்ஸ்ட்ரா வந்து மீறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முறைப்படி மீன் குழம்பு செய்யலாம். பொதுவாக மீன் குழம்பு மீந்திருச்சுன்னா மறுநாள் சாப்பிடும் போது இல்லை ஒரு நாள் கழித்து சாப்பிடும் போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பட் அப்படி வேணான்ற பட்சத்தில் நமக்கு ஒரு வேளையே போதுமானது அப்படின்னு உங்களுக்கு நேரமும் கொஞ்சம் நிறைய அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த சட்டியில் வந்து நீங்கள் சமைச்சு பாருங்கள். பாருங்கள் இந்த மீன் குழம்பு நாங்கள் எப்படி சமைக்க போகிறோம், என்னென்ன பொருட்கள்லாம் போட போகிறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
சூடாக இருக்கா?